இந்த மாரி முத்துன்னு ஒருத்தர் இறந்துட்டார், தெரியுமா தெரியாதா? டைரக்டர் கம் ஆக்டர், எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நியூஸ் பாத்தீங்களா? முந்தானே தொறிக்கி நினைச்சு பார்த்தாரா? சாகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்தாரா? இந்த போய் சேர்ந்துட்டாரு. உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டதென்றால் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது, தம்பினாலும் வராது, தங்கச்சினாலும் வராது. என்ன கூப்பிட்டீங்கன்னா எவனும் வரமாட்டான். அவனவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் அவனை தொடர்ந்து வரும். பாவம் அதிகமா செஞ்சீங்கன்னா உங்க ஆன்மாவே ரொம்ப கஷ்டப்படும். புண்ணியம் அதிகமா செஞ்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க, அப்பயும் நிம்மதிக்கெல்லாம் போக மாட்டீங்க. கேம் என்ன அப்படின்னா, உடம்பில் உயிர் இருக்கும் போதே நிம்மதியை தேடி ஓட ஆரம்பித்து விட வேண்டும். அப்பதான் செத்து போனதுக்கு அப்புறம் உங்க ஆன்மா நிம்மதிக்கு போகும். இதுக்கு பேர் தான் ஆத்மா சாந்தி அடைகிறதுன்றாங்க. இதுக்கு பேர் என்ன? உண்மையான கேம் என்ன? கார் வாங்குறது, வீடு வாங்குறதா? நிம்மதி கிடைச்சு தொலையாதுங்க, நம்பி தொலைங்க. உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? எத்தனை கார் வாங்கி எத்தனை வீடு வாங்கி என்ன பண்ண போறீங்க? உடலில் உயிர் இருக்கும் போதே சாந்தி நிலையை பழகி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டது என்றால் சாந்தி வரவே வராது. சாந்தினா நீங்க எனக்கு எழுத்து விட்டு சாந்தி கிடையாது. சாந்தினா அமைதின்னு பொருள். சாந்தினா என்னன்னு அர்த்தம்? அமைதி. உண்மையான வலிமை, உண்மையான செல்வம், உண்மையான பொருட்செல்வம், அருட்செல்வம் எல்லாம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா என்ன? இந்த அமைதியை கத்துக்காம எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியை கொடுக்காது. எழுதி தரேன் நானு. 1000 கோடி சம்பாதிப்பீங்க, அடுத்து 1000 கோடி எப்படி 2000 கோடி ஆக்குறதுன்னு பாப்பீங்க, 2000 கோடி அப்புறம் எப்படி 3000 கோடி ஆக்குறதுன்னு பாப்பீங்க. வேற எவனாவது ஒருத்தன் சம்பாதிச்சு அவன் பெரிய ஆள் ஆகிறான்னா அவனை வளர விட மாட்டீங்க, அவனை கீழே தள்ளி உறவுக்கு உண்டான எல்லா வேலையும் பாப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உலக கோடீஸ்வரன் நம்பர் ஒன்ல இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாப்பீங்க. அப்புறம் உங்க பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுவீங்க. பாவத்தை சேர்த்துட்டு இருக்கீங்களா, புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான் என் கேள்வி. என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பணத்தின் பின்னால் ஓடுபவன் நிம்மதியை சேர்ப்பானான்னு கேட்டா ஒருபோதும் நிம்மதியை சேர்க்க. பணம் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப என் கேள்வி என்ன, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா? அப்போ சரி, நீங்க ஆத்திர வசத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கார் ஏதாவது வச்சிருக்கீங்களா, இல்ல ஒரு டூ வீலர் வச்சிருக்கீங்களா, இல்ல பஸ்ல பஸ்ஸுக்கு போறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்கு. போய் படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா? போட்டுக்கிறதுக்கு 4-5 ட்ரெஸ் சட்டை சேலை வேஷ்டி துணிமணி வச்சிருக்கீங்களா இல்லையா? மனைவி கணவன் இருக்காங்களா இல்லையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்ன வேணும்? அதுதான் வேணும் உங்களுக்கு. எல்லாம் இருக்கு. இதை ஏன் இன்னும் டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், மூணாக்கணும், நாலாக்கணும்? இங்க பாருங்க, என் வேலை உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு நான் வரல. கோடீஸ்வரன்லாம் தானா ஆயிருவீங்க. உங்களோட வேகத்தை ஸ்லோ பண்ணி, வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஹேண்ட் பிரேக் இழுத்து பார்க் பண்றதுக்காக வந்திருக்கேன் நான். நான் எதுக்கு வந்திருக்கேன்? வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய உங்க வண்டியை ஸ்லோ பண்ணி டெட் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி பார்க் பண்ணி வண்டியை ஆஃப் பண்றதுக்காக வந்திருக்கேன். மன அமைதியை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் பேயாக திரிவீர்கள். நடந்தே தீரும் மாற்று கருத்தே கிடையாது. உடலை விட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளவு பில்டப் எல்லாம் பண்ண முடியாது. எல்லாம் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரிதான் தெரியும். உங்கள் அழகு நிரந்தரமானது கிடையாது, அழிந்து போயிடும். உங்களது அறிவு நிரந்தரமானது கிடையாது, அழிஞ்சு போயிடும். உங்க வீடு வாசல் சொத்து பத்து வசதி அனைத்தும் அழிந்து விடும். எது நிலையாக நிற்கும் என்றால் நீங்கள் செய்த புண்ணியம் மட்டும்தான் உங்களை பாதுகாத்து நிற்கும். அதுக்கு பேர் தான் அருட்செல்வம். அருட்செல்வம்னா என்ன? நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி, அதுதான் உங்க அசட், அதுதான் உங்க ப்ராப்பர்ட்டி. 1000 கோடி பணம் வச்சிருப்பான், தர்மம் பண்றானா மனசு வராது, 1 ரூபாய் தரமாட்டான். கஞ்ச பிசனாரி எவனுக்கும் கொடுக்க மாட்டான், அவனும் பயன்படுத்த மாட்டான். செத்துதான் போவானே தவிர செய்வதற்கு மனம் வராது. ஏன்? அவனுக்கு தர்மம் செஞ்சுட்டானா புண்ணியம் சேர்ந்துரும், புண்ணியம் செஞ்சுட்டானா அவன் பாவம் கழிஞ்சிரும், பாவம் கழிஞ்சிட்டானா அவனுடைய ஆத்மா அமைதி நிலைக்கு போயிடும். இறைவன் அதனால தர்மம் பண்ண விடவே மாட்டார். ஏன்? அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருப்பான். புரியுதா நான் சொல்றது? ஏதாவது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், பணம் வச்சிருக்கிறவன் எல்லாருனாலையும் தர்மம் செய்ய முடியாது. தர்மம் செய்பவன் எல்லாரும் பணம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்? தர்மம் என்பது பொருளால் செய்வது மட்டுமல்ல, மனதால் செய்வதும் தர்மம் தான். தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்கனால அதுக்கு பேர் தர்மம் தான். தெரிஞ்ச ஞானத்தை 4 பேர்கிட்ட பகிர்றீங்கனால அதுக்கு பேர் தர்மம் தான்.
எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த உயிர்களுக்காக ஏதாவது போற போக்குல ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு போறீங்கனாலும் அதுக்கு பேர் தர்மம் தான். தர்மம் செய்தால் உங்களது ஆன்மா தப்பிக்கும், தர்மம் செய்யவில்லை என்றால் மாட்டிக்கொள்ளும். The game is all about doing dharma or else you will learn the karma. Dharma venuma karma venuma? தர்மம் செய்தால் கர்மம் அழியும், கர்மம் செய்தால் கர்மம் பெருகும், கர்மம் பெருகினால் அடுத்த பிறவி உண்டு, அடுத்த பிறவி இன்னும் கொடூரமான பிறவி எடுப்பீங்க. எப்படி வசதி?